கம்பம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்று முரசு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சி 28வது வாரில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் ஈஸ்வரி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் தேமுதிக கட்சி தொண்டர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர்களிடம் துண்டு பிரச்சுரங்கள் வழங்கி முரசு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர்.